உடுப்பி கிருஷ்ணரிடம் ஸ்ரீ மாதவ தீர்த்திற்காக ஒரு வேண்டுகோள். ஸ்ரீ ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் தீர்த்த பிரபந்தத்திலே உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை வர்ணிக்கும் போது உனது வலது கையில் மத்தும் இடது கையில் கயிறும் ஏந்தியிருப்பது ஏன் என்றால், உனது பக்தர்களின் பாவங்களை எல்லாம் மத்தும் கயிறும் கொண்டு கடைந்து ஞானம், பக்தி, அபிலாஷை போன்றவற்றை தருவதற்காகவே என்பார். நமது அபிலாஷை விருப்பம் எதுவானாலும் அது நடக்கக்கூடிய சாத்தியம் இருந்தால், நாம் விரும்புவதை அடைவதற்கான தகுதி நமக்கு இருந்தால் அதை கட்டாயம் அளிப்பார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் பக்தி பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நாம் கேட்டதை தருவதில் ராகவேந்திரருக்கு நிகர் யாரும் இல்லை என்பார். அதாவது தனது தபோ வலிமையினால் தனது பக்தர்களுக்கு யார் யாரிடமிருந்து அருளை பெற்று தர வேண்டுமோ அப்படி தருவதில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நிகர் யாரும் இல்லை என்பது கண்கூடு. நமக்காக என்றில்லை, நாம் பிறர்க்காக பொது நலனிற்காக வேண்டினாலும் அதை நிறைவேற்றுவதில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நிகர் யாரும் இல்லை என்பதற்கு என்னால் பல சம்பவங்களை விவரிக்க இயலும். அவற்றில் ஒன்றை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் அநேக பாகங்களில் உடுப்பியை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அங்கு வந்தது பற்றியும் கனகதாசருக்கு அருளியது பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன ரூபியாய் அங்கு எழுந்துள்ள சிறப்பு பற்றியும் எழுதியிருக்கிறேன். இன்னமும் கூட அடுத்தடுத்த பாகங்களில் எழுதவும் இருக்கிறேன். உடுப்பி க்ஷேத்திரம் ஸ்ரீ ராகவேந்திரரின் இலக்கிய ரசனைக்கு ஏற்ற இடமாய் இருந்தது என்பதை முதல் பாகத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன். தாம் ஸ்ரீ வியாசராஜராய் இருக்கையில் அருளிய தாத்பரிய சந்திரிகாவிற்கு உடுப்பியிலே 10 முறை உரை செய்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ மத்வாச்சாரியரும் ஸ்ரீ வாதிராஜர் மற்றும் பல மகான்களும் தாசர்களும் உடுப்பியிலே கிரந்தங்களையும் கீர்த்தனைகளையும் இயற்றியிருக்கிறார்கள். நானும் உடுப்பிக்கு செல்லும் போதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் எதிரே அமர்ந்து பாஜக க்ஷேத்திரம் சென்று ஸ்ரீ மத்வாச்சாரியரின் இல்லத்தில் அமர்ந்து எழுதுவது வழக்கம். அப்படிப்பட்ட உடுப்பி க்ஷேத்திரத்தில் கிரந்தத்திற்கு ஏற்று உடுப்பி க்ஷேத்திரத்தில் நான் எழுதிய நூல் ஒன்றை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆவல் என் நெஞ்சில் நெடுநாளாய் இருந்து வந்தது. நியாயமான அபிலாஷிகளை நிறைவேற்றுவதில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஒருபோதும் தவறியதில்லை அல்லவா? அதனால் எனது இந்த ஆசையையும் ஸ்ரீ குருராஜர் நிறைவேற்றினார். ஸ்ரீ ராகவேந்திரரின் பட்டாபிஷேக நாளும் ஜனன தினமும் ஒரு வார கால இடைவெளிக்குள் ஆண்டுதோறும் வருவதை வெகு விமரிசையாக கொண்டாடும் வைபவமான ஸ்ரீ ராகவேந்திர சப்தாகம் அந்த ஆண்டு உடுப்பியில் மார்ச் மாதத்தில் நடந்தது. கிருஷ்ணருக்கு வைர கவசம் சாற்றும் வைபவமும் நிகழ்ந்தது. அந்த சமயத்தில் ஸ்ரீ வாதீந்திரர் அருளிய ஸ்ரீ குருகுணஸ்தவனத்திற்கு நான் எழுதியிருந்த உரை நூலும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய மகாபாரத தாத்பரிய நிர்ணய பாவ சங்கிரகத்திற்கு குரோம்பேட்டை ஸ்ரீ ஆர் ஸ்ரீதரன் எழுதியிருந்த உரைநூலும் 5/3/2003 அன்று உடுப்பி க்ஷேத்திரத்திலே முழு பாகல் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடாதீசர் மற்றும் உடுப்பி பரியாய ஸ்ரீகளான பலிமாறு மடாதீசர்களால் வெளியீடாகியது. 5/3/2003 மாலை நூல் வெளியீடு. அதற்கு முன் அன்று மதியம் குரோம்பேட்டை ஸ்ரீதரன் மாதவ தீர்த்த சுவாமிகள் வீரராமர் பூஜையும் ஸ்ரீ பாதராஜ ஸ்ரீமட சுவாமிகள் கோபிநாத ரங்கவிட்டுல பூஜையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், பார்த்து வரலாம் என்றார். ஏற்கனவே உடுப்பி கிருஷ்ணரை தரிசனம் செய்கையில் அவ்விரு மடாதிபதிகளின் பூஜையை நான் பார்த்து வந்தேன். கிருஷ்ணருக்கு நேர் எதிர்த்திண்ணையில் அருகருகே 2 சுவாமிகளும் பூஜை செய்து கொண்டிருந்தனர். ஸ்ரீதரன் அழைத்ததால் மீண்டும் அங்கு சென்றேன். வித்யாசாகர மாதவ தீர்த்த இப்போதுதான் பட்டத்திற்கு வந்திருக்கிறார். நிறைய உபன்யாசங்கள் செய்து வருகிறார். நீங்கள் முன்பே அவரை பார்த்து பேசியிருக்கிறீர்களா என்றதும், இல்லை, மாதவ தீர்த்தரை இன்றுதான் நான் பார்த்தேன். உடுப்பி கிருஷ்ணர் ஏதோ காரணத்திற்காக இதுவரை இல்லாமல் இன்று எனக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றேன். உண்மையில் நானே மாதவ தீர்த்த சுவாமிகளை ஏதேனும் ஒரு இடத்தில் பார்க்க வேண்டும் என்றிருந்தேன். ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பிரதான சிஷ்யர்களான ஸ்ரீ பத்மநாப தீர்த்த, ஸ்ரீ நரஹரி தீர்த்த, ஸ்ரீ மாதவ தீர்த்த, ஸ்ரீ அக்ஷோப தீர்த்தர் என்னும் நால்வரில் ஸ்ரீ மாதவ தீர்த்தரை தவிர்த்து மற்ற மூவரை பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களில் ஓரளவிற்கு எழுதியிருக்கிறேன்.
ஆனால் மாதவ தீர்த்தரை பற்றி சுருக்கமாக கூட 5 பாகங்கள் வரை எழுதாமல் விட்டதற்கு காரணம் அதற்கான காலம் வராமல் இருந்தது என்பதை விட ஸ்ரீ ராகவேந்திர மகிமையினையும் மாதவ தீர்த்த பீடாதிபதியோடு சேர்த்து இந்நூலில் நான் எழுத வேண்டும் என்பதற்காகவே இத்துணை பாகங்கள் கடந்து எழுதுகிறேன் என்பதுதான் நிதர்சன உண்மை. இவ்வாறு நான் எழுதியிருப்பதன் முழுமையான பொருளை அடுத்தடுத்த அத்தியாயங்களை படிக்கும்போது நீங்கள் உணர்வதோடு ஸ்ரீ குருராஜரின் ஸ்ரீ கிருஷ்ணரின் காருண்யத்தை அறிந்து மெய்சிலிருப்பீர்கள். குரோம்பேட்டை ஸ்ரீதரனும் நானும் ஸ்ரீ கிருஷ்ணரை மீண்டும் தரிசித்து மாதவ தீர்த்த பீடாதிபதியிடம் சென்றோம். பூஜைகள் முடிந்து எல்லாம் அதனதன் பெட்டிகளில் உதவியாளர்கள் வைத்த வண்ணம் இருந்தனர். சுவாமிகளை இருவரும் நமஸ்கரித்தோம். அன்று மாலை வெளியீடாக இருக்கும் இரு நூல்களையும் சுவாமிகளிடம் தந்தார் ஸ்ரீதரன். ஸ்ரீ ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்த சுவாமிகள் தமிழில் அமைந்த நூல்களின் தலைப்புகளை படித்ததோடு கூட அட்டையில் இருந்த நமது அருள்மிகு அம்மன் பதிப்பகம் மற்றும் அம்மன் சத்யநாதன் எனும் பெயர்களை படித்து இவர்கள் ஸ்ரீ ராயரை பற்றி அபாரமான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்களே என்றதும், இதோ இவர்தான் அம்மன் சத்யநாதன், தங்களை பேட்டி காண்பதற்காகவே வந்திருக்கிறார் என்று ஸ்ரீதரன் கூறியதும் இன்முகத்தோடு என்னை நோக்கினார் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6 பாகத்தில் மாதவ தீர்த்தரை பற்றி எழுதலாம் என்றிருக்கிறேன். அவசியம் எழுத வேண்டும். உங்கள் நூல்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவை என்பதை நாம் அறிவோம். அதிலே மாதவ தீர்த்தரை பற்றி இடம்பெற்றால் பாமரரும் அறிவர். மாதவ தீர்த்தர் ஸ்ரீ மதாச்சாரியரின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவர். உத்தமமான தத்துவங்களை ஆச்சாரியரிடம் கற்றவர். ஸ்ரீ மாதவ தீர்த்தர் 4 வேதங்களுக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். தற்போது அது நமக்கு கிடைக்கும் விதமாய் இல்லை எனினும் ஜெர்மனியில் ஒரு நூலகத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அதை மாதவ தீர்த்தரின் கீர்த்தியை வெளிப்படுத்துவதாய் உள்ளது. மாதவ தீர்த்தர் மேலும் சில கிரந்தங்கள் எழுதியிருந்தும் அவையும் நமக்கு கிடைக்கும் விதமாய் இல்லை. ஸ்ரீ நரஹரி தீர்த்தரிடமிருந்து பட்டாபிஷேகம் பெற்ற மாதவ தீர்த்தருக்கு ஸ்ரீ மத்வாச்சாரியர் காலத்திலிருந்து இன்று வரை கிளை மடங்கள் ஏதும் இல்லை. அதுவன்றி வெளியில் பிரச்சாரமும் ஸ்ரீமடத்தின் நிதி நிலைமையும் குறுகிய வரம்பிற்குள் தான் இருக்கிறது என்றதும் மிக மிக ஆச்சரியமாயிருக்கிறதே. ஸ்ரீமன் மாதவ தீர்த்தர் காலத்திற்கு பின் 100 பல கடந்த நிலையில் கிளிகள் ஏதுமில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறதே சுவாமி. ஆமாம், இது மாற வேண்டும். நிச்சயம் மாற்றம் வரும், வரவேண்டும் என்று நானும் அப்போதே ஸ்மரித்து கொண்டேன். ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் மேலும் தொடர்ந்தார். ஸ்ரீமன் மத்வாச்சாரியரால் பூஜிக்கப்பட்டு மாதவ தீர்த்தருக்கு தரப்பட்ட ஸ்ரீ வீரராமரை வழிவழியாய் இப்பீடத்தில் அமரும் பீடாதிபதிகள் பூஜித்து வருகிறோம். எமக்கு 2002 ஆண்டு டிசம்பர் மாதம் 2 தேதி ஸ்ரீ பிரசன்ன சுர மாதவ தீர்த்தரால் ஸ்ரீ மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்தின் 25 பீடாதிபதியாய் பட்டமளிக்கப்பட்டது. ஸ்ரீ மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்தின் தலைமை பீடம் கோலார் மாவட்டம் தம்பேஹல்லி மஜ்ஜிகேஹல்லியில் உள்ளது. ஸ்ரீ மாதவ தீர்த்தரின் மூல பிருந்தாவனம் முதலில் ஹம்பியிலும், அங்கு வெள்ளம் வந்ததால் மன்னூரிலும், பின்னர் தம்பேஹல்லியிலும் அமையலாயிற்று என்று சொல்லி அந்த ஸ்ரீமடத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி எங்களை ஆசீர்வதித்து விடை கொடுத்தார். ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்த சுவாமிகளை தரிசிப்பதற்கு முன்பு அவரை காண வேண்டுமே என்கின்ற மனநிலையில் மட்டும் இருந்தேன். ஆனால் கண்டு தரிசித்த பின் மனத்தின் ஓர் ஓரத்தில் லேசான பாரம் அழுத்துவதை போல் இருந்தது. நேராக கிருஷ்ணரின் முன் சென்று நின்றேன். கிருஷ்ணா, உடுப்பியிலே உன்னை ஸ்தாபித்த ஸ்ரீ மத்வாச்சாரியரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீமன் மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்திற்கு இதுகாரும் கிளைகளே இல்லை என்று ஸ்ரீ சுவாமிகள் சொன்னதோடு அந்த ஸ்ரீமடத்தின் நிதி நிலைமை போன்றவற்றை கூறியதை கேட்ட பின்னர் என் மனம் மிகவும் கசிகிறது. உன் எதிரே, உன் கண்ணெதிரே ஸ்ரீ சுவாமிகள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஒரு விடையை நீதான் கூற வேண்டும் என்று என்னுள்ளே பிரார்த்தித்து கொண்டு மற்ற வேலைகளை கவனிக்க சென்ற போதிலும் மனம் மட்டும் ஸ்ரீ மாதவ தீர்த்தரையே நினைத்தவாறு இருந்தது. ஸ்ரீ மாதவ தீர்த்தர் என்ன சாமான்யமானவரா? ஸ்ரீ மத்வரின் பிரதான சிஷ்யர் என்பதோடு கூட அமோக பகவத் அனுக்கிரகம் பெற்றவர் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். ஒரு சமயம் ஸ்ரீ மாதவ தீர்த்தர் ஸ்ரீ பிரஹலாதராஜர் அவதரித்து ஓடி ஆடிய அகோபிலத்திற்கு சென்றிருந்தார்.
அகோபில மலை வனாந்திரத்திலே மரம் செடி கொடிகள் அடர்ந்திருந்ததோடு புற்றுக்கள் பலவும் நிறைந்திருந்தன. ஸ்ரீ மாதவ தீர்த்தரின் கனவினிலே ஒரு நாள் ஸ்ரீ நரசிம்மசுவாமி தோன்றி, என்னையும் பூஜையில் வைத்து சேர்த்து செய் என்று அருளியதும், செய்கிறேன் சுவாமி என்றார். எப்போதும் பூஜை செய்ய வேண்டும். உன் வழி வருவோர் அனைவரும் என்னாலும் பூஜை செய்ய வேண்டும். இங்கே அகோபிலத்திலேயே வாஸ் பிரபு. இல்லை, இந்த அகோபிலத்தில் நான் ஒரு புற்றிலே விக்கிரக வடிவில் இருக்கிறேன். அதை எடுத்து உன் பீடத்தில் வைத்து பூஜை செய். அகோபிலத்தில் அநேக புற்றுக்கள் உள்ளனவே சுவாமி. இதோ பார், இந்த புற்றில்தான் நான் இருக்கிறேன் என்று கனவில் காண்பித்து அருளியபடி, அடுத்த நாள் ஸ்ரீ நரசிம்மர் அடையாளம் காண்பித்த புற்றுக்கு சென்று அதிலிருந்த யோகப்பட்டிக்கா ஸ்ரீ நரசிம்மரை கண்டெடுத்து, அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீ மாதவ தீர்த்த மடாதிபதிகளால் பூஜை செய்யப்பட்டு வரும் பெருமை மிக்க மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்திற்கா இன்று வரை வேறு ஜாகை இல்லாது போயிற்று. சுமார் 17 ஆண்டு காலம் பீடத்தில் இருந்து வேதாந்த சாம்ராஜ்யத்தை செவ்வனே ஆற்றிய ஸ்ரீ மாதவ தீர்த்தருக்கா மாதவ தீர்த்த ஸ்ரீமடத்திற்கா வேறெங்குமே கிளையில்லாது போயிற்று. இன்று இன்னும் பல்வேறு கோணங்களில் மனதில் சிந்தித்தவாறு அதே நினைவிலேயே அன்றெல்லாம் இருந்தேன். அன்று மாலை நூல் வெளியிட்டு சிறப்பாக நடைபெற்றது கூட எனக்கு பெரிதாக படவில்லை. ஸ்ரீ மாதவ தீர்த்தர் சொன்ன வார்த்தைகளே மனத்துள் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. ஆனால் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர், சென்னையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, மிருத்திகா பிருந்தாவனம் ஒன்றின் மூலம் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரே எதிர்பாராத ஒரு விந்தையை புரிந்தார். நானெல்லாம் அந்த நிகழ்வு நடைபெறும் போது உடன் இருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த மகிமையை, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புரிந்த அனுகிரகத்தை நான் நேரிடையாக கண்டேன். நீங்களும் அதை காண வேண்டாமா? அடுத்த அத்தியாயத்தில் அந்த விந்தையை காணுங்கள்.